ஒரு கம்பெனியிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நமக்கு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அந்த செட்டில்மெண்ட்றது ஒவ்வொரு கால்குலேஷன்ஸ் இருக்கும் அந்த கால்குலேஷன்ஸில் விட்டுறதுக்கு நமக்கு என்னன்னே புரியாது ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் அந்த காம்பனண்ட்ஸ் அந்த காம்பனன்ட்ஸ்க்கு உண்டான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்ப்போம் தென் ஃபைனலாக ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது எத்தனை நாளுக்குள்ளே தரணும் அப்படின்றது வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது சில ஹெச்ஆர் சில கம்பெனிஸ் வந்து அதை டிலே பண்ணுறாங்க எவ்வளோ நாள் டிலே பண்ணலாம் அப்படின்றத லால என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் துரதிருஷ்டவசமாக நமக்கு செட்டில்மெண்ட் பற்றி நமக்கு எந்த லாபம் கிடையாது செட்டில்மெண்ட் இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றத கிளியராக எந்த லாலையும் சொல்ல கிடையாது ஸோ செட்டில்மெண்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்ஃப்ரன்ஸையும் பார்த்துட்டு அந்த காம்ப்ரன்ஸ் எந்த லால வருது அந்த லாலை அந்த காம்ப்ரண்ட் எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் நம்ம செட்டில்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம் அடிஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் எம்ப்ளாயர் கொடுக்கணுமோ அதெல்லாம் அடிஷன்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாயாவது திருப்பி கொடுக்க வேண்டிய ஏதாவது இருந்துச்சுன்னா டிடக்ஷன்ஸ் அப்படின்ற ரெண்டாக பிரச்சிக்கலாம் அடிஷன்ஸில் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் அது என்ன ஆக்ட்டு இப்போது ஒருத்தர் வெளியே வராரு அப்படின்னா வேலை விட்டு வெளியே வராரு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம் ஒன்று ரிசைன் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியை டென்மேட் பண்ணிருக்கலாம் ரெண்டு விஷயத்தையும் பார்த்துடலாம் சேலரி அப்படின்ற போது ஆஃப் ஏஜஸ் ஆக்டு கீழே வருது ஸோ நார்மலாக வந்து சேலரின்றது நெக்ஸ்ட்டு பேடே தான் ஸோ நெக்ஸ்ட்டு பேடே எடுத்துக்கலாம் பே டே அப்படின்றது ஆயிரம் பேத்துக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா பத்தாம் தேதியும் அண்ட் தென் ஆயிரம் பேத்துக்கு கீழே வேலை செஞ்சாங்கன்னா அந்த கம்பெனியில் ஏழாம் தேதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பே டேன்றதை அதையே வச்சுக்கலாம் இப்போ டெர்மினேட் பண்ணாங்கன்னா செகண்ட் ஒர்க்கிங் டேவே கொடுக்கணுன்றதையும் பேமெண்டாக வெஜாக்டில் க்ளியராக சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இயன்ட் லீவ் நெக்ஸ்ட்டுக்கு அப்புறன்றது இயன் லீவ் அதில் ஃபேக்ட்ரி சர்ட்டு கீழே வருது ஒருத்தர் ரிசைன் பண்ணாரோ அல்லது குயிக் பண்ணாலோ கிளியராக சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒர்க்கிங் டேவே கொடுத்துடணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க இதில் வந்து எக்ஸப்ஷன் என்னென்னா சூப்பர் அனிமேஷன் ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் விளையாட்டு போகிறார் அப்படின்னா டூ மந்த்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது அந்த எம்ப்ளாய் வந்து டெத் ஆயிட்டார் அப்படின்னா டூ மந்த்ஸ் எடுத்துக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த காம்பனண்ட் ஆக்கிய போனஸ் பார்ப்போம் இது போனஸ் ஆக்டுக்குள்ளே கவர்ட் ஆகுது போனஸ் பொதுவாக ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குற விஷயம் ஸோ எவ்ரி ஆப்ரில் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க அந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது தெரியும் அந்த ப்ராஃபிட்டை சர்ப்ளஸை தான் எம்ப்ளாய்க்க்க்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க ஸோ எப்போ பேலன்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ அப்போலேருந்து எயிட் மந்த்ஸுக்குள்ளே கொடுக்கணுன்றது தான் போனஸ் ஹேக்கில் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே எயிட் மந்த்ஸ்ன்றது போனஸ்க்கு தென் கிராஜுவிட்டின்றது எவ்ரி இயர் கம்ப்ளீட் பண்ணுற ஃபிஃப்டீன் டேஸ் கொடுப்பாங்க கிராஜுவட்டியை ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸோ அங்கே கிராஜுவேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் அ தேர்ட்டி டேஸில் கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிராஜுவட்டிக்கும் போனஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசப்படுது தென் பிஎஃப்ன்றது சம்மந்தமான ஒரு விஷயந்தான் பட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு எம்ப்ளாய் வந்து ரிசைன் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் பிஎஃப் வாங்கிக்கலாம் பட் இது அத்தனையுமே அதாவது மேலே பிஎஃப் தவிர சொன்ன அத்தனையுமே எம்ப்ளாயர் கொடுக்கணும் மற்ற பிஎஃப் மட்டும் பிஎஃப் வந்து டைரெக்டாகவே பே பண்ணிடும் ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ அந்த அத்தனை பெனிஃபிட்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஆக்டாக பார்க்கும்போது இது வந்து டிஃபர் ஆகுது ஃப்ரம் செகண்ட் டே அதாவது இனிஷியல் செகண்ட் டேலருந்து மேக்சிமம் எயிட் மந்த்ஸ் வரைக்கும் போகுது அசர் ரிசர்ச்சாக அடுத்தது டிடெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் டிடெக்ஷன்ஸில் நார்மலாக நீங்கள் ஏதாவது கேண்டீனில் சாப்பிட்ருப்பீங்க அல்லது எம்ப்ளாய்ட்டு ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க இந்த டிடக்ஷன்ஸ்லாம் பேமெண்ட் ஆஃப் ஜாக்டு கீழே வருது ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பே பேடே இப்போ ரிசன் பண்ணிங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் பேடேலாம் நீங்கள் கொடுத்தாகணும் இல்லை டெர்மேட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒர்க்கிங் டேவே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டிடிஎஸ்ன்றது இன்கம் டேக்ஸு கீழே வரும் ஸோ உங்களுக்கு அந்த உண்டான இன்கம் டேக்ஸ் ஏதாவது பிடிச்ச வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இருந்தே பிடிச்சிக்குவாங்க எந்த டெர்மேட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒர்க்கிங் டேவே பிடிச்சிக்குவாங்க அண்ட் தென் பிஎஃப் ஈஸ்ன்றது ஸ்டாச்சுடரி தான் ஸோ பிஎஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவில் வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அல்லது டென்மெட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒர்க் இண்டியாவில் கால்லேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இஎஸ்ஐன்றதும் அதே மாதிரி தான் அண்ட் தென் ஃபைனலாக நோட்டீஸ் பே நோட்டீஸ் பேன்றது நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே கம்பெனி பாலிசியில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கம்பெனி பாலிசியில் நீங்கள் இந்த ஒன் மந்த் வந்து நோட்டீஸ் பே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அதாவது கொடுத்துருந்தாங்க அதாவது ரிசன் பண்ணி நோட்டீஸ் பே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் ஒன் மந்த்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஃப்டின் டேஸோட நோட்டீஸ் பே இருந்து பிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு காமன் டிடக்ஷன்ஸ் இந்த காமன் டிடக்ஷன்ஸ்க்கும் இப்போ நம்ம வந்து ஒரு எத்தனை நாளுக்குள்ளே பே பண்ணுன்ற கன்க்ளூஷனுக்கும் அந்த சம்மந்தம் கிடையாது நார்மலாக இந்த செட்டில்மெண்ட்டோட காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் செட்டில்மெண்ட் காம்பனன்ஸ் ஆகிய அடிஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ செட்டில்மெண்ட் எத்தனை நாளுக்குள்ளே அஸ் எம்ப்ளாயாக வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் நாம் பார்க்கும்போதே போனஸ்ன்றது எயிட் மந்த்ஸில் இருந்து சாலரி அதாவது நார்மலாக இருக்குன்னா தேர்ட்டி டேஸ் வரையும் கிராஜுவேட்டுன்றது தேர்ட்டி வரதும் நார்மலாக இருக்குது ஸோ நாம் அசம்ஷனாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் செட்டில்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நார்மலாக இப்போ இருக்க எல்லா கம்பெனிஸ் எல்லாருமே ஆஃபீஸஸ் எல்லாமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் எடுத்துக்கிறாங்க நீங்கள் இன்னொன்று செக் பண்ணலாம் எந்த லீகல்லையுமே செட்டில்மெண்ட் வந்து இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்ல கிடையாது ஸோ லேட் பண்ணாங்கன்னா நம்ம எங்கேயுமே லீகலாக ரைஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஒன்று செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கம்பெனியில் ஒரு எக்ஸிட் பாலிசிஸ் அல்லது கம்பெனி பாலிசின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதில் எத்தனை நாளுக்குள்ளே செட்டில்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது கொடுக்க முடியும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பாங்க அதை செக் பண்ணுங்கள் அதில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னு கிளியராக சொல்லி அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம் அண்ட் தென் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே க்ளியராக சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் வெளியே போகும்போது இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கடைப்பிடிச்சி போயிருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அதாவது நீங்கள் நோட்டீஸ் போய் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணிருக்கணும் இந்த டெஸ்டினேஷனுக்கு அல்லது நீங்கள் வெளியே போகும்போது இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் க்ளியராக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் உங்கள் சைடு கடைப்பிடிச்சிங்க கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் பாலிசி ஒன் சைம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பைஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாஸ்தி அது அதுக்கப்புறமும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினாக ரைஸ் பண்ணலாம் நமக்கு உரிமை உண்டு இதை தாண்டி லீகலில் நம்ம சப்போர்ட் ஒவ்வொரு லாவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு டேட் சொல்கிறதுனால நம்மளால் ஒரு ஆசம்சனுக்கு வர முடியல ஆனால் நீங்கள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ளே உங்களோட செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்